Yes, good morning students. Engineering Graphics 1 in the subject ipo padikka porom idhila indha subject la first unit la enna ana topics irukke abingiradha konjam padikalam therinjikalam detailed syllabus adin koduthirukanga unit 1 drawing office practice அந்த யூனிட்ல ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க 1.1 ட்ராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அந்த யூனிட்ல இன்னொரு பகுதி 1.2 டைமென்ஷனிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு யூனிட்டில் இப்போ படிக்க போகிறோம், கொஞ்சம் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படிக்க போகிறோம். ஏபிசிடி எல்லாருக்குமே தெரியும், அது எழுத சொல்லுவாங்க. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தெளிவாக எழுத மாட்டோம், கையெழுத்து பொறுத்திருக்கு. இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதான் பேசிக்ஸ், அடிப்படை கொஞ்சம் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தாங்கனாக்கா கரெக்டாக வரும். இப்போ நான் எழுதியிருக்கிறேன் ஜென்ரலாக ஏலேருந்து சும்மா ஏபிசிடின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் எழுதணும், எழுதி பழகணும். சார் என்ன சார் நீங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்க தேவையில்ல. இதில் வந்து ஒரு நிறைய விஷயம் இருக்குது. இதில் ட்ராயிங் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதில் எழுதக்கூடிய எழுத்துக்கள், எண்கள், எழுத்துக்கள்லாம் தெளிவாக தெரியணும், புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சால் பார்த்தாது இந்த ட்ராயிங்கை படிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கிளியராக புரியணும். அதுக்காக லெஜிபிளாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், யார் படித்தாலும் புரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த ஒழுங்கு இருக்கும் எல்லாத்துக்குமே. இது வந்து நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா, இது மாதிரி எழுதவே கூடாது, தவறு. அதான் பக்கத்தில் தப்புன்னு போட்டுருக்கேன் சார். அப்புறம் எப்படி சார் எழுதணும் அப்படின்னாக்கா மேலே அதுக்கு மேலே இருப்பாருங்க கோடு போட்டு, உதாரணத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏலேருந்து கி வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இடைவெளி கொடுத்து அதுக்கு ஆறுலேருந்து இசட் வரைக்கும், இதுதான் சரியானது. இன்னும் கூட திருத்தமாக நல்லா எழுதலாம். அந்த குறிப்பிட்ட உயரத்தில் எழுதணும், அந்த கோட்டை டச் பண்ணி எழுதணும். இந்த பி கூட கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சிருக்கணும். இப்போ ஒன்று நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம் ஏ எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எழுதும்போது ஸ்ட்ரோக் போகணும், அந்த பிசுறு இருக்கக்கூடாது, துணைக்கால்லாம் இருக்கக்கூடாது. சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. வழக்கமான ஐ போடும் என்ன பண்ணணும், மேலெல்லாம் கோடுலாம் போடும், ஜே போடும் இப்படிலாம் போடும், அதெல்லாம் கிடையாது. ஐ ஜே கே எல் எம் இந்த எம் பாருங்க, நம்ம இங்கே இங்கே எழுதிருக்க பாருங்க, இந்த எம் தவறு. இதுபோல் தான் எழுதணும். இது கூட ஒரு அளவு இருக்குது, இந்த எழுத்துடைய அகலத்துக்கும் உயரத்துக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. நான் சும்மா முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக எழுதி காமிக்கிறேன், போக போக இன்னும் சரி பண்ணிக்கலாம். என் ஓ பி கியூ ஆர் எஸ் T U V W X Y Z. நம்ம Y எப்படி போட்டுருக்கோம் பாருங்க, வழக்கமாக இப்படி போடுவோம், இப்படி போடுவோம், அது நல்லா இருக்கும். எல்லாமே தப்பு தான். இந்த Y எப்படி வரணும் பாருங்க, Z எப்படி வரணும். இப்போ இப்படி தான் இருக்கணும், ஏபிசிடி தான். நம்ம இப்படி இப்படி எழுதுறதே கிடையாது, ஆனால் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எழுதணும். இப்போ ட்ராயிங் வரைகிறோம், அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எழுதுறோம் அப்படின்னாக்கா இந்த லெட்டரிங் நம்பரிங்லாம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து நேரடியாக எழுதுறது, அப்புறம் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெட்டரிங் ஸ்லாண்டிங் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, சாச்சி எழுதுறது ஏபிசிடி இது போல் வரும். ஏ பின்னு லைட்டாக சாஞ்சி வலது பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்லாண்டிங் லெட்டர்ஸ். அப்போ ஒரு இது வந்து ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி, இது ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டிமீட்டர். திரும்ப இங்கே கேப் கொடுத்துருக்குறோம், திரும்ப எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் தான். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி,
இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி. வழக்கமாக ட்ராயிங்கில் சென்டிமீட்டர் சொல்ல மாட்டோம், எல்லாமே மில்லிமீட்டர் தான் சொல்லுவோம். அப்போ 10 மில்லிமீட்டர் இது கிடையில, 10 மில்லிமீட்டர் உயரத்தில் நம்ம இந்த எழுத்தை எழுதி பழகிறோம். ஆங்கில எழுத்துக்களை 7Z வரைக்கும் பழகிறோம். இதுமாதிரி சாதாரண பேப்பரில் எழுதி பழகினா போதும். அதுக்கப்புறம் இந்த அளவை கொஞ்சம் குறைச்சி எழுதி பார்க்கலாம், அளவு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எழுதி பார்க்கலாம். இந்த 10 மில்லிமீட்டருங்கிற இந்த உயரத்தை கொஞ்சம் குறைச்சி 7Z வரைக்கும் எழுதி பழகலாம். அதுக்கப்புறம் இந்த 10 மில்லிமீட்டரோட அதிகமாக இந்த உயரத்தை அதிகப்படுத்தி திரும்ப 7Z வரைக்கும் எழுதிட்டு அந்த ஹைட்டு அந்த ஸ்ட்ரோக்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். இதில் கூட நான் கொஞ்சம் அவசரமாக எழுதியிருக்கேன், இந்த ஆர் கூட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரணும். இதிலே நிறைய தவறுகள் இருக்குது. இந்த டபிள்யூ கூட ரொம்ப அகலமாக இருக்குது. இந்த அகலத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அகலத்துக்கும் உயரத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு ஒரு அளவு இருக்குது, சும்மா இஷ்டத்துக்கு எழுத முடியாது. தேங்க்யூ.